கல்யாணத்துக்கு போறியா? ஆ போவனே. பாயசத்துக்காகவே கல்யாணத்துக்கு போவேன். உண்மைதான். கல்யாணத்துல மனவரையில பொண்ணை மாப்பிளை உட்கார வச்சு சரி ஒரு குடத்துல மஞ்சள் தண்ணி ஊத்தி ஆமா விளையாட விடுவாங்க. விளையாடுறதுலடி அதுல ஒரு மோதிரத்தை போட்டு எங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் உள்ள கைய விடுங்க. அதுதான் விளையாடுறது. விளையாடுறது இல்ல, அதுதான் வாழ்க்கை. குடத்துக்குள்ள தண்ணிய ஊத்தி தண்ணியில மோதிரத்தை போட்டு பொண்ணு மாப்பிள்ள எடுக்கிறது பெரிய வாழ்க்கையாக்கும். ரெண்டு பேரும் யாரு எடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்களே, அது போட்டியா? பின்ன அது ஒரு ஜாலியான விளையாட்டு. நீங்க எடுக்கிறீங்க, நான் எடுக்கவா? நான் எடுக்கவா? நீங்க எடுக்கவா? அது இல்லடி பைத்தியக்காரச்சி, தெரிஞ்சுக்க. என்னது அந்த காலத்துல பொண்ண மாப்பிள்ள பார்த்தான்னா பாத்துட்டு போறதோட சரி, அதுக்கப்புறம் அவன் பார்க்கவே மாட்டேன். ஆமா, கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்லதான் அந்த பிள்ளைய அவன் பார்ப்பேன். சரி, ஆனா இப்ப அப்படி பாக்குறதுக்கு முன்னாடி கல்யாணத்து அன்னைக்கு அந்த ஸ்பரிசம் ஏற்படும். எப்படி இந்த தொடுதல் பரிசம் ஏற்படணுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் உள்ள கையை விடுங்கன்னே, இந்த கையை உள்ள விட்டு ரெண்டு பேரும் கையை அப்படி டச் ஆகும் போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு ஏற்படும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, பாக்குறேன் போன் நம்பர் வாங்குறேன் எல்லாத்தையும் முடிச்சு போடுறாங்க, மாத்தாட்ட கொண்டு போய் கையை காலை விட்டு உழப்பிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல வரும்போது அவளுக்கே போற அடிச்சாங்க. ஏற்கனவே உழப்பினதாங்க. அதனால என்னத்தை புதுசா செய்யறது? இதுக்கு எதுக்காக சொன்னான்னா, எதிர்பார்ப்பு வேணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு பிரிச்சு வச்சான். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? என்ன? இதுதான் குணத்தை கண்டுபிடிக்கிறது. இதுல எப்படி குணத்தை கண்டுபிடிக்கிறது? ரெண்டு பேரும் கையை உள்ள விடும்போது பொண்ணுக்குள்ள நினைக்கிறோமா, நம்ம வீட்டுக்கார ஆம்பளை, அவர் சபையில அசிங்கப்படக்கூடாது, அவர் எடுக்கட்டும் எடுக்கட்டும் அப்படின்னு இவ சும்மா உள்ள கையை கிண்டிக்கிட்டே இருப்பான். அப்படி கிண்டுனா அவ விட்டு கொடுத்து போற பொண்ணு. அப்படி எடுத்துட்டா சில ஆம்பளை நினைப்பான், ஒட்டக்கழுத அவ எடுக்கலன்னு சங்கடப்படுவான். அவ எடுத்துக்கிட்டான் ஆரம்பத்துல அப்படின்னா அவன் அப்படி கையை கிண்டிக்கிட்டே இருந்தான், அவன் விட்டு கொடுத்து போற ஆம்பளை. சில இடத்துல ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க, ரெண்டு பேருமே கையை எடுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப யார்தான் எடுக்கிறது? இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து போற தம்பதிகள். இதுல பொம்பளை முதல்ல கையை விட்டு நான் எடுத்துட்டேன்னு தூக்கிட்டா என்ன ஆகும்? முடிவு பண்ணிருவேன் என்னன்னு முண்டை எதிரையும் விட்டு கொடுத்து போக மாட்டான். ஐயோ, இன்னும் இவளை நம்ம கொண்டு செலுத்துறது கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் தான். புரிஞ்சுக்கிறேன். ஆம்பளை எடுத்துட்டேன்னு தூக்கிட்டா தூக்கிட்டா பொம்பளை சுதாரிச்சிருவா. இவங்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். போட்டு தள்ளிடுவா. பண்ணம்னா அவளை துணியை வச்சு குத்துவேன். நல்லா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சுக்க.